Hi, this is Hema Barrett. This is for the Musicathon contest, Vidya Sagar sir's round. Thank you, sir. Happy, happy birthday to you. And romba romba nandri. Ivlo beautiful ana songs neenga panni kodutathukku. We love all your songs. And this is one of my favorite songs, sir. My humble try. And hope you all like this presentation. Thank you so much, sir. Happy birthday once again. Thank you. திருமணமலர்கள் தருவாய தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே தினமொரு கனியை தருவாய வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே மலர்வாய் மலர்வாய் கொடியே கனிவாய் கனிவாய் மரமே இடம் வேறு இல்லை ஞாயிற்றுக்கும் திங்களுக்கும் தூரம் இல்லை தாலி கொள்ளும் பெண்கள் தாயை நீங்கும் போது கண்ணோடு குற்றாலம் காண்பதுண்டு ஹாய் வித்யாசாகர் சார், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களோட மியூசிக் கம்போசிஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் வந்து மலரே மௌனமா. ஸோ அந்த சாங் இப்போ நான் பாட போகிறேன். ஆதி ஜீவன் கொண்ட தேகம் வாழ்ந்து வந்ததோ மீதி ஜீவன் உன்னை பார்த்த போது வந்ததோ ஏதோ சுகம் உள்ளோருதே ஏனோ மனம் தள்ளாடுதேதோ சுகம் உள்ளோருதே ஏனோ மனம் தள்ளாடுதே விரல்கள் தொடவா விருந்தை பெறவா மார்போடு கண்கள் மூடவா மலரே மௌனமா Happy birthday, Vidyasagar sir. I am going to dedicate this song to you. Paadi jeevan kunde degam vaazhndu vandado meedi jeevan ennai paartha podu vandado edum sugam ulloorude ஏதோ மனம் தள்ளாடுது ஏதோ சுகம் உள்ளூருது ஏனோ மனம் தள்ளாடுது விரல்கள் தொடவா விருந்தை பெறவா மார்போடு கண்கள் மூடவா மலரி மௌனமா
ஹாப்பி பர்த்டே வித்யாசாகர் சார். உயிரை தவிர சொந்தமில்லையே காதலிக்கும் அன்பு, இந்த உலகே எந்தன் சொந்தமானது, காதல் வந்த பின்பு சாவை அழைத்து கடிதம் போட்டேன், காதலிக்கும் முன்பு ஒரு சாவை புதைக்க சக்தி கேட்கிறேன், காதல் வந்த பின்பு உன்னால் என் கடலலை உறங்கவே இல்லை, உன்னால் என் நிலவுக்கு உடல் நலமில்லை, நிலா குணம் கொள்வதும் கடல் துயில் கொள்வதும் நான் உயிர் வாழ்வதும் சொல்லில் உள்ளதடி, உன்னிருக்கம்தான் என் உயிரே கொல்லுதடி கொல்லுதடி, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே வித்யாசாகர் சார். எண்ணில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே, கண்ணில் தினம் கதகளி கதகளி தூங்கும் போதும் தொடர்கிறதே, எண்ணில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே, கண்ணில் தினம் கதகளி கதகளி தூங்கும் போதும் தொடர்கிறதே, இரவிலும் அவள் பகலிலும் அவள் மறந்திருக்கையில் அது தெரிகிறதே, கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது புரிகிறதே, இருந்தாலும் இல்லாவளை இதயம் தேடுதே, யாரது 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 யார் யாரது, சொல்லாமல் நெஞ்சத்தை கொள்ளை செய்வது, மூடாமல் கன்றண்டை மூடி செல்வது, யாரது 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 யாரது, நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, விழியாக கேள்வி தந்தது, தெளிவாக குழம்ப வைப்பது. தேங்க்யூ. பர்த்டே வித்யாசாகர் சார். பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் என்னை பார்த்த போது சுகம் உள்ளோருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே, ஏதோ சுகம் உள்ளோருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே, விரல்கள் தொடவா விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா மலரே, திரு வித்யாசாகர் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீ வந்து போனால் என் தோட்டம் எங்கும், உன் சுவாச வாசம் வீசும் பூவெல்லாம், நீ வந்து போனால் என் வீடு எங்கும், உன் கொலுசினோசை கேட்கும் நாளெல்லாம், கண வந்தால் மெய் சொல்கிறாய், கண்ணில் கண்டால் பொய் சொல்கிறாய், போயினும் வார்த்தையால் வாவென்கிறாய், தன்னன் நானனா
காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பாள் தெரிவதில்லை நெஞ்சே என் நெஞ்சே செல்லாயோ அவனோடு சென்றால் வரமாட்டாய் அதுதானே பெரும் பாடு தன்னண்ணானனா 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 தனா 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 தேங்க்யூ Hi friends, my name is Janushika. Now I am going to sing Aase Aase song for Vidya Sagar sir's birthday, and I wish him a very happy birthday, sir. Here goes the song. Aase Aase ippozhudhu pera aase ippozhudhu aase theeru kaalam eppozhudhu kanna. சகுரா சிந்தக்கு சீரா பிராணமே நீதிரா ஏழுக்கோராசலோ சுவாசமை ராம் தோம் 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 திரநன என்ன அப்படின்ட்டு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பான அவார்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவார்ட் ப்ரைஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ப்ரீ ஃபைனல்ஸ் வரலாம் யாருமே வந்து எலிமினேஷனே பண்ண மாட்டாங்க. ஸோ தைரியமாக வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது வின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தானே ப்ரைஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ரியலாக வந்து டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா 10க்கும் மேற்பட்டவர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து வழங்க இருக்கிறாங்க. சோ இது மட்டும் இல்லாம வேற என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நியூவா ரெஜிஸ்டர் பண்ண போறவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி டிராஃபீஸ்லாம் வந்து கொடுக்கறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. சோ ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய பிரைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படினாக்கா 499 ரூபீஸ் தாங்க. சோ இவ்வளவு மட்டும் தான் நீங்க கட்டிட்டீங்க அப்படினாக்கா அந்த பிரைஸ் அமௌண்ட் ஐ மீன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்க்கு மேல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. சோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ண பிரைஸ் அமௌண்ட்க்கு ஈக்குவலா என்ன பண்ண போறாங்க அப்படினாக்கா ஆடியோ அண்ட்
அண்ட் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃப்ரீ கோர்ஸை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து காசு கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது, நீங்கள் வந்து நிறைய ஏர்னிங்ஸ் தான் பண்ண போகிறீங்க இதால். அண்ட் தென் உங்கள் குரல் வந்து எல்லாருக்கும் வந்து பப்ளிஷும் ஆக போகுது. ஸோ இதில் வந்து பெனிஃபிட்ஸ் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராஃபிட் தான் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்களோ, ரெஃபர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த நிமிஷமே உங்களுக்கு 50 ரூபீஸ் ஜிபே பண்ணிவிடுவாங்க. செமையான ஒரு ஐடியாவில் ஸோ எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ண வைங்க, இந்த காம்படிஷனில் கலந்துட்டு வின் பண்ணுங்கள். மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு லிசனராக இருந்தாலும், அப்புறம் வந்து நீங்கள் வியூவர்ஸாக இருந்தாலும், நீங்கள் ஒரு சிங்கராக இருந்தாலும், எல்லாருக்குமே வந்து இங்கே ப்ரைஸ் ஓசர் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் ஷிவாட்ரா.